ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால தான் சொன்னார்கள், நீங்கள் தேர்ந்தெடுக்கும் போது யாரை தேர்ந்தெடுக்கிறீர்கள் நண்பனாக என்று பார்த்துக் கொள்ளுங்கள். அவன் தான் நீங்கள், நீங்கள் தான் அவன். அவன் உங்களில் பிரதிபலிப்பான், நீங்கள் அவனில் பிரதிபலிப்பீர்கள். நல்ல நட்பு என்பது, தீய நட்பு என்பது ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை இந்த உலகத்திலும் கபரிலும் மறுமையிலும் சொர்க்கம் நரகத்திலும் அவனை பாதிக்கும். இந்த உலகத்தோட மட்டும் அந்த நட்பு முடியாது, கபரோட மட்டும் அந்த நட்பு முடியாது, மறுமையோடு மட்டும் அந்த நட்பு முடியாது, சொர்க்கம் நரகத்திலும் அவனை அந்த தீய நட்பும் நல்ல நட்பும் பாதிக்கும். இந்த உலகத்தில் எப்படி நல்ல நண்பனோடு பழகினால் நல்லவனாக மாறுவான், பாவியோடு பழகினால் பாவியாக அவன் மாறுவான், அல்லது பாவத்தை வெறுக்க மாட்டான்.